ஆரம்பிக்கலாங்களா? ஸ்பினாச் பக்கோடாவுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல வந்து பச்சை கலராக சட்டை போட்டுங்க, அப்போ தான் வந்து ஸ்பினாச் பக்கோடா. வணக்கம் நியூஸ் கார்ட் தமிழ், நான் உங்கள் பிரியா பிரபு. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, யூகேயில் வந்துட்டு கொரோனா வைரஸோட ஸ்டேட்டஸ் என்ன நிலைமையில் இருக்குது, அண்ட் வந்து ஸ்கூல் வந்து எப்போ ரீஓப்பன் பண்ண போகிறாங்க, அண்ட் அந்த ஆன்லைன் ஸ்கூலில் என்ன பண்ணிட்டுருக்காங்க, அண்ட் இப்போ எல்லோரும் வந்து ஊருக்கெலாம் எப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக போக முடியுதா, என்ன மாதிரி எல்லோரும் வந்து சிரமங்கள்லாம் எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஸ்நாக் வேறு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நியூஸ் கார்ட் தமிழ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே வந்து கொரோனா வைரஸ் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, ஸ்கூல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஸ்கூல் வந்து ஓப்பனில் தான் இருந்துச்சு, லாக்டவுன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு எங்களோட ப்ரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மார்ச் 8 வரைக்கும் திரும்பவும் வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகவே ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஸ்கூல் ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு நம்மளே சொல்லித்தரதாக இருக்குது. அதாவது என்னென்னா, இங்கே ஆன்லைன் ஸ்கூல் அப்படின்னா மார்னிங் வந்துட்டு ஒரு மீட்டிங் மாதிரி அவங்களே வந்து லைவ் செஷன் கொடுக்குறாங்க. அண்ட் அப்புறம் நிறையா அவங்க வந்து ஒர்க் ஷீட்ஸ் அசைன்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அவங்க அதில் வந்து பண்ணி அவங்களோட இதில் ஸ்கூலில் அதில் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஆனால் அதை வச்சு பசங்களை ஃபுல்லாக செய்ய வைக்கணும். அவங்க ஒரு டைமுக்கு நமக்கு வந்து சொல்லுவாங்க, இந்த டைமில் இதை பண்ணும், இதை வந்து இதை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லைவாக வந்து கிளாஸில் வந்து எடுக்க மாட்டாங்க. அதாவது மார்னிங் ஒன்று அண்ட் ஈவினிங் ஒன்று, அதாவது ரெண்டு இல்லைனா மூணு, ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு செஷன்ஸ் இருக்கும். நான் சொல்கிறது வந்து ப்ரைமரி ஸ்கூல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு. அடுத்து வந்துட்டு கொரோனா வைரஸ் வந்து தடுப்பூசி வந்து இங்கே வந்து அதிக அடுத்த ஸ்டேஜ், அதாவது எல்டர் பீப்புள்ஸ் அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களும் வந்து பொதுமக்களுக்கும் போடுறதுக்கு வந்து துவங்கியிருக்காங்க. அண்ட் வந்து இங்கேருந்து ஊருக்கு போகிறது வந்து நிறைய ஃப்ளைட்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து அண்ட் ஆனால் சிலர் வந்து போயிட்டு தான் இருந்தாங்க. அதாவது இங்கேருந்து நம்ம இந்தியாவில் இறங்குறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு கோவிட் டெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அப்போ வந்து இந்தியாவுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஆனால் இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிப்ரவரி 14 வரைக்கும் அது கூட கிடையாது, நாட் அலோடு. அதாவது வந்து ஃப்ளைட் வந்து சுத்தமாக வந்து யூகேயில் இருக்கிற யாரையும் வந்து இந்தியாவில் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டேஜ் மாறப்போகுது அப்படின்னு தெரியல. ஸோ இதுதான் வந்து கொரோனா வைரஸோட நிலைமை. ஓகே நம்ம அதெல்லாம் கொரோனா வைரஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ நம்ம வந்துட்டு வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்பினாச்சில் வந்து ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணலான்னு, அதாவது ஸ்பினாச்சில் வந்து பக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதாவது நீங்கள் இல்லை லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸ்னோ வீடியோ பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இன்னும் பயங்கர குளிராக தான் இருக்குது. ஸோ ஈவினிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து சுட ஒரு ஸ்பினாச் பக்கோடா அப்படின்னு பண்ணலான்னு இருக்கேன். ஸ்பினாச் பக்கோடாவுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல வந்து பச்சை கலராக சட்டை போட்டுக்கணும், அப்போ தான் வந்து ஸ்பினாச் பக்கோடா நல்லா வரும். பச்சை கலரில் கம்மல் போட்டுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்பினாச் கீரை ஒரு பாக்கெட் கீரை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சரிசி மாவு, கடலை மாவு, சீரகம், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சரிங்களா? இதுதான் நம்மளோட இது. 1 by 1 சேர்த்துறோம். நல்லா தான் இருக்கு இப்படி அவ்வளோதான் சமைக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, அவனுக்கு வந்து வீடியோ எடுத்தது அவனுக்கு ஸ்நாக்கும் கிடைக்கும். டபுள் டமாக்கா இது என்னது? ஸ்பினாச் பக்கோடா. ஸ்பினாச்னா இது என்ன கேட்குறது? இப்படிலாம் கேட்காது அது திடீர்னு. ஸ்பினாச்னா கொஞ்சம் கடல மாவும் பச்சை மாவும் எடுத்துக்கலாம். நான் இது மாதிரி போடுவேன். நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு இந்த பக்கம் தண்ணி, சாரி எனக்கு எனக்கு ஆயில் ஆயில் எண்ணெய் தண்ணியில் எண்ணெய் சூடாகிட்ருக்கோம். கொதிக்க கொதிக்க ஒரு கரண்டி அதை ஊற்றி அப்போ தான் வந்து கீரை வந்து முறுமுறுன்னு ஒரு வடை, சாரி இப்போ கூட கலக்கிறதுக்கு முன்னாடி பார்த்து சூடாக இருக்கணும். கொதிக்கிற எண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணிங்க இதில். அதுக்கப்புறம் வந்துட்டு செஞ்சு கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்க்கும். பேர் வந்துட்டு ஸ்பினாச் அப்படின்னா கீரை. நான் ஏன் ஸ்பினாச் அப்படின்னா, கீரையில் வந்து நிறைய வகைகள் இருக்குது, அரைக்கீரை, முளைக்கீரை, அந்த மாதிரி. நம்ம இங்கே இந்த ஊரில் கிடைக்க வந்து அது அளவுக்கு அதிகமாக, அதாவது கடைகளில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய கீரை தான் வந்துட்டு இந்த ஸ்பினாச். இது வந்து பேபி ஸ்பினாச். அந்த கீரை ஒரு பக்கோடா.
ஓகே, இப்போ நமக்கு வந்து எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. ஸோ சூடானதில் வந்துட்டு நம்ம இந்த பக்கோடாவை அப்படியே உதுத்து விடணும். நான் இரும்பு சட்டி தான் வச்சுருக்கேன், 3 சைஸில் வச்சுருக்கேன். நான் ஸ்டிக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாலும் ஒரே ஒரு செராமிக் பட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கிட்ட இருக்கிறது எலக்ட்ரிக் ஹோபு, அதனால் சிம்மில் தான் வச்சுக்கணும். கேஸ் மாதிரி இதாக இருக்காது. ஓகே, அது சலசலப்பு அடங்கிருச்சு. இப்போ ரொம்ப குட்டி கடாயம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் பேபி கடாயி கரண்டே ரொம்ப குட்டியாக எடுத்துக்க. இதில் வந்து எங்க நம்ம கல்யாணத்தில் வாங்கின கடாய்கள் இதெல்லாம், அதனால் அதை வந்து அப்போ வந்து ரெண்டு பேருன்றதுனால இன்னொன்று வாங்கிச்சு எல்லாத்துக்குமா. நல்லா அந்த ஸ்பினாச் ஸ்மெல் வருது இல்லை? ஆக்சுவலி இதை நல்லா கொஞ்சம் நான் ஒருபடியே போடுவேன், குயிக்காகவே போட்டுருவேன். நான் பயங்கர ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இது கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இது ஆக்சுவலாக டீயோட நல்லாயிருக்கும். இஞ்சி டீ கூட வந்து செம்மையாக இருக்கும், ஏதாவது காம்பினேஷன் வந்து. கொஞ்சம் அப்படியே அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். கரெக்டாக இருந்துச்சு இந்த ரேஷியோ. ஆக்சுவலி ஒரு கப்புக்கு ஒரு நான் இப்போ போட்ட ரேஷியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதே ரேஷியோவே எடுத்துக்கணும். ஒரு இது வந்து ஒரு கட்டு கீரை, அதாவது ஒரு பேக்கெட் கீரை. அதான் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அப்புறம் டாக்டர் ஒரு இது நான் எடுத்துட்டு நான் கேமராமேன் மிஸ் பண்ணிட்டாரு. இது வந்து இது வந்து நிறையா அப்படியே செமையோட வாசனையாக இருக்கு இல்லையா, ஸ்மெல் சூப்பராக இருக்கு. நார்மல் பக்கோடா விட இந்த மாதிரி ஸ்பினாச் பக்கோடா செஞ்சு நல்லா முறுமுறு பக்கோடா இருக்கும். நம்ம இந்த மாதிரி கிச்சன் டவலில் போட்டுடலாம். அதுக்குள்ள நாம் இன்னொரு ஒரு நம்மளோட சுடு சுட ஸ்பினாச் பக்கோடா ரெடி. இதை வந்து நம்ம வந்துட்டு குட்டி குட்டியாக தூ போட்டோம்னா தூள் பக்கோடா சொல்லலாம், கொஞ்சம் கிறிஸ்பாக எடுத்தோம்னா மொறுமொறு பக்கோடா சொல்லலாம், கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் எடுத்தோம்னா மெது மெது பக்கோடா. ஸோ இது நம்மளுக்கு நம்மளே வந்து பேர் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எந்த ஸ்டேஜில் வருதோ அதை எடுத்துக்கலாம். அதோடு நான் வந்து சுட சுட ஜிஞ்சர் டீ இஞ்சி டீ போட்டிருக்கேன். ஸோ செமையான ஒரு காம்பினேஷன் இது. நான் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். பார்க்கும்போதே ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஏன்னா கீரை மாவில் ரொம்ப நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. சம்டைம்ஸ் கீரை அதிகமாக இருக்கும், மாவு அதிகமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த இது அதுவும் இல்லாமல் கிறிஸ்பாக இருக்குது எனக்கு. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிட்டான், ரொம்ப டேஸ்டாக இருக்கு. பிரபு ஓகேவா?
ஏதாவது போட்டு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் நம்மளே செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. என்னங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் இது. நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்பினாச்சில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கீரையில் வந்து எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கீரைப்ப கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி கூட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நியூஸ் கோட் சமிஷனை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக அதை பார்த்துட்ருக்கீங்க, ஃபேஸ்புக் வழியாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.